ரொம்ப டெம்டிங்காக இருக்குது, ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் எதையாச்சும் வாயில் போடணும் அப்படின்னா இந்த ஒரு டே வாயில் போடுங்க, அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 5 to 6 days வந்து தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் பேட்ச் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்த்தி லட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாமா? இதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் நம்ம பொட்டுக்கடலை இருக்குல்ல, அது வந்து 100 gram அளவுக்கு அளந்து எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைஸாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். இது கரெக்டான பதம், ரொம்ப வந்து கலர் மாற வேணாம். இது வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் அதே ஃப்ரை பேனில் கருப்பு எள் எடுத்திருக்கேன், இதுவுமே 100 gram தான். எள் நல்ல வாசனை வர அளவுக்கு பொறிஞ்சு வரணும். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் ஒரு 4 போல் ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறோம். லாஸ்ட்டாக எல்லோரும் ஏலக்காய் தூள் சேர்ப்போம்லையா, இப்போ நம்ம இதுலேயே வந்து 3 ஏலக்காய் போல் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சேர்த்துருக்க எள் வந்து பொறிஞ்சு வரும், டப்பட்டப்பன்னு வெடிக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஸ்டேஜில் இதை வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். பொட்டுக்கடலை வச்சுருந்த அதே பாத்திரத்தில் இதை வந்து மாற்றிட்டு மறுபடியும் அந்த சூடே வந்து போதுமானது. இல்லை வந்து வறுவேர்க்கடலை இருக்கு இல்லையா, வேர்க்கடலை வந்து 100 gram அப்படியே சூட்லேயே வந்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த தோல் வந்து உரிய ஆரம்பிச்சிடும். அந்த சூடு பட்டோடனே ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணிவிடும். இப்போ ஒரு பிளேட்டில் இதை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து தோலை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இது வந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும், நல்லா வந்து ஆற விட்டுடலாம். இப்போ நீங்கள் கையாலே கொஞ்சம் எடுத்து இப்படி நசுக்கினீங்கன்னா தோல் வந்து உறிஞ்சிரும், உறிஞ்சிட்டு அதை அப்படி ஊதி விட்டுடலாம். மரம் இல்லைனா சொலவில் போட்டு கூட நம்ம வந்து படைக்கலாம். இப்போ இதில் வந்து 1 cup அளவுக்கு வந்து வெல்லம் வந்து இடிப்புக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். இதை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 cup போதுமானது. இது வந்து ஒரு 100 to 120 gram இருக்கும். இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்க மிக்ஸி ஜாரில் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து பொட்டுக்கடலையும் கருப்பெல்லும் ஃபஸ்ட்டு வந்து கிரின் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மட்டுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பிளெண்ட் பண்ணணும், அதாவது பல்ஸ் பண்ணணும். ரொம்ப அப்படியே மையாலாம் அரைச்சிடக்கூடாது, பார்த்திங்கன்னா தெரியும் நெர் நெர் நெருன்னு இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். என் கையில் ஒட்டாது, பார்த்தா தெரியும் பவுட்ரு ஆகிடுச்சுன்னா கையில் ஒட்டும் இல்லையா. இந்த மாதிரியான டெக்ஸ்சருக்கு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம தோலெல்லாம் நீக்கி வச்சுருக்க வேர்க்கடலையை வந்து சேர்த்துக்கிறோம். வேர்க்கடலையுமே 1/2 தான் வந்து அரைக்கணும். இப்போ அதே பிளேட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையை வந்து சேர்த்துக்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் ஒட்டவே ஒட்டாது, குறை குறை குறைன்னு இருக்கும். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் 1 cup வெல்லம் அளந்து எடுத்தோம் இல்லையா, அதை வந்து எடுத்து லேசாக வந்து பல்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது வெண்ணெய் மாதிரி பட்டர் மாதிரி வரும். இப்போ ஓட்டிக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு மிக்ஸ் பண்ண. இப்போ இதையுமே இந்த பிளேட்டில் வந்து சேர்த்துட்டு நல்லா அந்த பவுடரும் அந்த வெல்லமும் எல்லாமே 1 போல் கலந்து வர அளவுக்கு நல்லா கைகளாலேயே வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கணும். அப்போ தான் இனிப்பு வந்து ஈவனாக எல்லா உருண்டைக்கும் வந்து பிடிக்கும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு உருண்டை வந்து இனிப்பாக இருக்கும், ஒன்று வந்து கம்மியாயிடும். இது நல்லா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும் ரஸ்க்கு தூள் மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இதை நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு பிடிக்க வரணும், அது உதிரக்கூடாது. அப்போனா வெல்லம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இல்லை உருக்கின நெய் வந்து 2 tablespoons போதும். நெய் வந்து 2 tablespoons உருக்கி வந்து சுற்றி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா காய்ச்சி சூடாக இருக்க பால் ஒரு 2 குண்டு கரண்டி போதுமானது. 100 gramக்கு 2 குண்டு கரண்டி கரெக்டாக இருக்கும். நல்லா சூடாக இருக்க பாலை சேர்த்துட்டு கை வைக்க முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூனை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ ஓரளவுக்கு நமக்கு அந்த சூடை வந்து மேனேஜ் பண்ண முடியும். இந்த டைமில் வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் லேசாக நெய் தடவிக்கோங்க, கொஞ்சம் வாசனையாக இருக்கும். சூடு நமக்கு அவ்வளோ வந்து தெரியாது, ஆனால் லேசாக நெய் தொட்டு தொட்டு இந்த மாதிரி உருண்டை வந்து டைட்டாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு அழகாக வந்து நம்ம அந்த மிக்சர் எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக வந்து பேக் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அழகாக உருண்டை வந்து ஒன்று போல் வரும். இது நம்ம குறை குறைனு அடிக்க சொல்கிறது காரணமே அந்த டெக்ஸ்சர் தான். அந்த டெக்ஸ்சர் கொஞ்சம் பாருங்களேன் எப்படி இருக்குது. சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நமக்கு தெரியும். அவ்வளவுதான், இது கிட்டத்தட்ட 100 gram, மூணுமே 100 gram 100 gram போட்டதில் நம்ம கிட்டத்தட்ட 15 உருண்டை வந்திருக்கு. நல்லா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் வச்சிங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் தாராளமாக இருக்கும். அந்த குறை குறை அரைச்சதோட டெக்ஸ்சரை மட்டும் பாருங்களேன் இந்த அளவுக்கு அழகாக இருக்குது. இதுக்காக தான் இந்த நம்ம மையம் அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லி சின்னவங்கலேருந்து பெரியவங்க டெய்லி 1 உருண்டை சாப்பிட்டுட்டு இருந்தால் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.